அனைவருக்கும் வணக்கம் நம்ம மெயின் பாயிண்ட் ஆஃப் கரண்ட் அபேர்ஸ் பாக்கிறோம் சோ இன்னைக்கு என்ன ஆர்டிகல்ஸ் இருக்குன்னு பார்ப்போம் ஸோ என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா மேற்கு ஆசியாவில் அமைதி நிலைநாட்டப்படுமா அப்படிங்கிறத கேட்டிருக்காங்க சோ மேற்கு ஆசியாவில அமைதி நிலைநாட்டப்படுமான்னு கேட்டிருக்காங்க அமைதி எப்ப சீர்குலைக்கப்பட்டுச்சு அப்படின்னு பார்த்தோம்னா சென்ற ஆண்டு அக்டோபர் மாசம் ஹமாஸ் அமைப்பினர் இஸ்ரேல் மேல ஒரு தாக்குதல் நடத்துறாங்க ஓகேங்களா ஆபரேஷன் அல் அக்சா அப்படின்னு சொல்லி நடத்தப்பட்ட இந்த ஒரு தாக்குதல் பார்த்தோம்னா நமக்கு இஸ்ரேல்ல ஒரு மிசைல் அட்டாக் அப்படிங்கிறத பண்ணியிருந்தாங்க தரை வழியாகவும் இஸ்ரேலுக்குள்ள ஊடுருவி நிறைய பேரை வந்து இஸ்ரே பிடிச்சிட்டு போனாங்க கைதிகள் கிட்னாப் பண்ணிட்டு போனாங்க ஓகேங்களா ஆக்சுவலி இஸ்ரேல் அண்ட் பாலஸ்தீன் அப்படின்னு பார்த்தாலே ஹமாஸ் அமைப்பினர் இஸ்ரேலில் இருக்கக்கூடிய மக்களை கிட்னாப் பண்ணிடுவாங்க கிட்னாப் பண்ணிட்டு ஒருத்தர் ரிலீஸ் பண்றதுக்கு அங்க இருக்கக்கூடிய பாலஸ்தீனிய கைதிகள் பத்து பேர் இருபது பேர் அந்த மாதிரி கேட்பாங்க அதுதான் அவங்களோட மோட அப்படின்றத சொல்லுவோம் அந்த மாதிரி ஒரு தாக்குதல் நடத்தப்படுது இந்த தாக்குதலுக்கு பதிலடி கொடுக்கும் வகையில் இஸ்ரேல் என்ன பண்றாங்க பதில் தாக்குதல் நடத்த ஆரம்பிக்கிறாங்க அந்த தாக்குதல் அப்படிங்கறது கடந்த ஒரு ஆண்டாக நடந்துகிட்டு இருக்கு அதை பத்தின செய்தி தான் இந்த இடத்துல கொடுத்திருக்காங்க அவங்களோட மோட்டிவ் என்னவா இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா ஹமாஸ் அப்படிங்கிற அமைப்பு முற்றிலும் பாலஸ்தீனத்திலிருந்து ஒழிக்கணும் அப்படிங்கிறதுதான் அவங்களோட மோட்டிவா இருக்கு சோ இஸ்ரேல் ஹமாஸ் அப்படிங்கறதை பாக்குறோம் இஸ்ரேல் பாலஸ்தீன் அப்படிங்கறத பாக்குறோம் எதனால இவங்களுக்குள்ள சண்டை வருது அப்படிங்கறத பார்த்தோம்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினேழாம் ஆண்டில் இருந்து தனியா யூதர்களுக்குன்னு ஒரு தாயகம் தேவை அப்படிங்கிற குரல் எழுந்துட்டே வருது அதற்கு பாலஸ்தீனம் அப்படிங்கிற முன்னாடி பாலஸ்தீனம் இருந்த அந்த ஒரு பகுதியை வந்து தேர்ந்தெடுத்து கொஞ்சம் கொஞ்சமா அந்த இடத்துல வந்து செட்டில்மெண்ட் ஆரம்பிக்கிறாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினேழுல இன்னொரு விஷயமும் நடக்குது அது என்ன அப்படின்னு பார்த்தோம்னா பால்ஃபோர் டிக்ளரேஷன் அப்படின்னு சொல்றோம் அதான் பால்ஃபோர் பிரகடனம் அப்படிங்கிறது சொல்றோம் எதோட ரிலேட் ஆகி வருங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கிறோம் இஸ்ரேல் பாலஸ்தீனோட ரிலேட் ஆகி வருது பால்ஃபோர் டிக்ளரேஷனை கொடுத்தது யாருன்னா பிரிட்டன் தான் ஸோ அதன் மூலியமா இந்த மாதிரி தனியா ஒரு தாயகம் ஆரம்பிக்கிறதுக்கான ஒப்புதலை இந்த பால்ஃபோர் டிக்ளரேஷன் சொல்றாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி எட்டாம் ஆண்டு ஐநா சபையின் உதவியால பாலஸ்தீன் அப்படிங்கிற நாடு இரண்டாக பிரிக்கப்பட்டு இஸ்ரேல் பாலஸ்தீன் அப்படின்னு மாறுது அதன் பிறகு பார்த்தோம்னா அடுத்த வருஷமே எகிப்து ஜார்டன் இந்த மாதிரி இஸ்ரேலை சுற்றி இருக்கக்கூடிய நாடுகள் எல்லாமே இஸ்ரேல் மேல போர் தொடுக்கிறாங்க இஸ்ரேல் மேல போர் தொடுத்தாலும் இஸ்ரேல் அந்த போர்ல வெற்றி பெற்று இன்னமும் நிறைய இடங்களை அவங்க கைப்பற்றிடுறாங்க சரிங்களா அதன் பிறகு பார்த்தோம்னா அவங்க இஸ்ரேல் அப்படிங்கிற ஸ்டேட்டோட கன்சாலிடேஷன் அப்படிங்கிறது இருக்கு ஃபுல்லா கன்சாலிடேட் ஆயிட்டாங்க இப்போ பாலஸ்தீன் அப்படிங்கிறவங்க அந்த இடத்துல ஒரு மைனாரிட்டி பீப்புளாகவே இருக்காங்க சரிங்களா சர்ச்சைக்குரிய பகுதிகள் என்ன இந்த இஸ்ரேல் பாலஸ்தீனில் பார்த்தோம்னா ஜெருசேலம் அப்படிங்கிறது ஒரு சர்ச்சைக்குரிய பகுதி இந்த ஜெருசேலம் அப்படிங்கிறத பார்த்தோம்னா யூதர்களுக்கும் சரி கிறிஸ்தவர்களுக்கும் சரி இஸ்லாமியர்களுக்கும் சரி அவங்க எல்லாத்தோட புனித தலங்கள் அங்க நிறையவே இருக்கு அதனாலதான் வந்து இந்த இஸ் ஜெருசேலம் அப்படிங்கிற பகுதியும் நமக்கு கான்ஃப்ளிக்டட் ரீஜனாவே நமக்கு இருந்துட்டு இருக்கு சரிங்களா அதன் பிறகு கொஞ்சம் கொஞ்சமா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறுகள்ல பாக்குறப்ப நமக்கு இந்த ஆஹ் பாலஸ்தீன்ல இருக்கக்கூடிய இந்த ஹமாஸ் அமைப்பு அப்படிங்கிறது ஒரு அமைப்பு உருவாகுது அதன் பிறகு பார்த்தோம்னா அது வரைக்கும் கிட்டத்தட்ட ஒரு ரெண்டாயிரத்தி ஆறு வரைக்குமே பார்த்தோம்னா ஹமாஸ் அப்படிங்கிற அமைப்பு வந்து எந்த ஒரு தீவிரவாத தாக்குதல் பெரிய அளவில் ஹமாஸ் அமைப்பை பத்தி நமக்கு வெளியவே தெரிஞ்சிருக்காது அதன் பிறகு தான் தெரிய வருது ஏன் அப்படின்னு பார்த்தோம்னா யாசிர் அராஃபட் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு தலைவர் அங்க இருந்தார் ஓகேங்களா அவருடைய இறப்புக்கு பிறகு தான் பார்த்தோம்னா இந்த தீவிரவாத அமைப்புகள் எல்லாமே தலை தூக்க ஓகேவா யாசிர் அராஃபட் இருக்க வரைக்கும் பாலஸ்தீன் அப்படிங்கிறது இஸ்ரேல் பாலஸ்தீன் கான்ஃப்ளிக் அப்படிங்கிறது ஓரளவுக்கு பீஸ்ஃபுல்லாக டிப்ளமேட்டிக்காக இருந்தது இவர் இறந்ததுக்கு அப்புறமா ஹமாஸ் அமைப்பினர் தாக்குதல்கள் ஆரம்பிக்கிறாங்க அதன் தொடர்ச்சியாக தான் இப்போ வரைக்கும் நம்ம அந்த தாக்குதல்கள் அப்படிங்கிறத நம்ம பார்த்துட்டே வரோம் ஸோ அதை பற்றின செய்தியை தான் இந்த இடத்துல நமக்கு கொடுத்துருக்காங்க ஓகேங்களா அடுத்ததாக பார்த்தோம்னா நமக்கு இந்த போர் ஆரம்பிக்கிறதுக்கு என்ன காரணமாக இருந்துச்சு அப்படிங்கிறத நம்ம சொல்லணும் ஓகேங்களா இஸ்ரேல் ஹமாஸ் அப்படிங்கிறது காலங்காலமாக இருக்கக்கூடிய ஒரு பிரச்சனை தான் ஓகேங்களா கடந்த இருபது ஆண்டுகளாக இருந்துட்டு இருந்த ஒரு பிரச்சனை தான் இருந்தாலும் இந்த அளவுக்கு தீவிரமாக ஹமாஸ் அமைப்பினர் தாக்குதல் நடத்துறதுக்கும் அதற்கு இஸ்ரேல் பதில் தாக்குதல் நடத்துறதுக்கும் ஒரு முக்கியமான காரணம் இருக்கு ஆப்ரஹாம் அக்காட் அப்படிங்கிறத அமெரிக்காவோட மீடியேஷனில் இஸ்ரேல் வந்து ஒவ்வொரு நாடோடையும் சைன் எல்லா இஸ்லாமிக் கண்ட்ரிஸோடையும் சைன் பண்ணிட்டே வந்தாங்க எதனால அப்படின்னு பார்த்தோம்னா இஸ்ரேல் அப்படிங்கிற நாடு மட்டும்தான் மிடில் ஈஸ்ட்ல வெஸ்டர்ன் ஏஷியா கான்பிளிக் அப்படின்னு சொல்றோம் இந்த வெஸ்ட் ஏஷியால இருக்கக்கூடிய ஒரே நான் முஸ்லிம் கண்ட்ரி எது அப்படின்னு பார்த்தோம்னா நமக்கு இஸ்ரேல சொல்லலாம் ஏன்னா ஈஜிப்தும் சரி இஸ்ரேல் பக்கத்துல இருக்கக்கூடிய ஜார்டான் பக்கத்தில் இருக்கக்கூடிய சிரியா நார்த்தில் இருக்கக்கூடிய லெபனான் கொஞ்சம் முன்னாடி போனோம்னா டர்க்கி இந்த சைடு பார்த்தோம்னா ஈராக் எல்லாமே வந்து இஸ்லாமிக் ரீஜியன்ஸாக இருக்குது இஸ்லாமிக் கண்ட்ரிஸாக இருக்குது ஒரே நான் முஸ்லீம் கண்ட்ரி யாருனா இஸ்ரேல் தான் ஸோ இஸ்ரேல் என்ன பண்ணுறாங்கன்னா ஒவ்வொரு கண்ட்ரிஸ் கூடயுமே ஒரு டிப்ளமேட்டிக் ரிலேஷன்ஸை ஸ்டார்ட் பண்ணுறதுக்காக அக்ரிமெண்ட் சைன் பண்ணிட்டு இருக்காங்க ஸோ அதில் முக்கியமான ஒப்பந்தம் யாரோட கையெழுத்தாக இருந்துச்சு அப்படின்னு பார்த்தோம்னா போன ஆகஸ்ட் செப்டம்பர் அந்த காலகட்டத்தில் சவுதி அரேபியாவோட ஒரு அக்ரிமெண்ட் சைனாக இருந்துச்சு சவுதி அரேபியா பிக்கஸ்ட் இஸ்லாமிக் கண்ட்ரி ஒரு பிரஸ்டீஜியஸ் இஸ்லாமிக் கண்ட்ரி பவர்ஃபுல் இஸ்லாமிக் கண்ட்ரி ஸோ அந்த மாதிரி ஒரு பவர்ஃபுல் ரெஸ்பெக்டபுள் இஸ்லாமிக் கண்ட்ரி இஸ்ரேலோட ஒரு டிப்ளமேட்டிக் ரிலேஷனை ஸ்டார்ட் பண்றாங்க அப்படின்னா அது ஹமாஸ் போன்ற அமைப்புகள் தனி பாலஸ்தீனை கேட்கக்கூடிய அமைப்புகளுக்கு வந்து பின்னடைவாக போய் முடியும் ஸோ இந்த ஒரு அக்ரிமெண்ட் சைனாக கூடாது அப்படிங்கிறதுக்காக தான் ஹமாஸ் அமைப்பினர் தாக்குதல் நடத்தினது அப்படிங்கிறது ஒரு சொல்லப்படக்கூடிய ஒரு காரணம் சரிங்களா இது எல்லாமே அசம்ஷன் மட்டும்தான் ஸோ இந்த அசம்ஷன் வந்து மேஜர் ரோல் பிளே பண்ணுது சரியா சோ அதனாலதான் இந்த ஒரு தாக்குதல் அப்படிங்கிறது இவ்வளவு வருஷம் இவ்வளவு ஒரு வருஷமா வந்து நீடிச்சுட்டே இருக்கிறதுக்கான காரணம் அடுத்துதான் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா இந்த போர் எப்ப நிறுத்துவாங்க அறிவுறுத்த போவது யார் அப்படிங்கறத சொல்லியிருக்காங்க ஓகேங்களா சோ இஸ்ரேல பொறுத்த வரைக்கும் அவங்களோட மோட சாப்பிடாண்டி நம்ம ஹமாஸோட மூட சாப்பிடாண்டியே பார்த்தோம் இஸ்ரேல் என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தோம்னா இஸ்ரேல பொறுத்த வரைக்கும் ஆக்கிரமிப்புகள் அப்படிங்கறதுதான் அவங்களோட மோட சாப்பிடாண்டி செட்டில்மெண்ட்ஸை உருவாக்கிட்டே இருப்பாங்க சின்ன சின்னதாக கொஞ்சம் கொஞ்சம் குரூப் ஆஃப் பீப்புளா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினேழு அந்த முதல் உலக போர் இரண்டாம் போர்ல அதிகமாக பாதிக்கப்பட்ட மக்கள் யூதர்களாக தான் இருந்தாங்க அதன் பிறகுதான் அவங்களுக்குன்னு ஒரு தனி நாடு அப்படிங்கிற ஒரு விஷயம் தேவைப்படுது அது எல்லாமே சரிதான் கொஞ்சம் கொஞ்சமாக செட்டில் ஆகுறாங்க இஸ்ரேல் அப்படிங்கிற நாடை உருவாக்குறாங்க நாடு உருவாக்கப்பட்டாலுமே பாலஸ்தீனிய மக்கள் இருக்கக்கூடிய பகுதிகளில் அதிகமாக இஸ்ரேலோட செட்டில்மெண்ட்ஸ் இஸ்ரேலோட பாப்புலேஷன் அப்படிங்கிறது அதிகமாக வளர ஆரம்பிக்குது இதனாலேயே நிறைய கான்ஃப்ளிக் அப்படிங்கிறது வர ஆரம்பிச்சுது ஒரு கட்டத்துக்கு மேலே நமக்கு இந்த ஆக்சிஸ் ஆஃப் ரெசிஸ்டன்ஸ் அப்படிங்கறது கொடுத்துருக்காங்க இஸ்ரேலோடைய இந்த ஆக்கிரமிப்புக்கு எதிராக ஒரு சில அமைப்புகள் தோன்ற ஆரம்பிக்குது அந்த ஒரு சில அமைப்புகள் யாரெல்லாம் அப்படின்னு பார்த்தா நமக்கு ஹமாஸ் சொல்றோம் ஹவுதி கிளர்ச்சியாளர்களை சொல்றோம் ஹிஸ்புல்லா அப்படிங்கிற அமைப்பு ஆதரவு கொடுக்குது அசத் அல் சபி அப்படிங்கிற அமைப்புகள் வந்து தீவிரவாத அமைப்புகள்னு நம்ம சொன்னாலுமே அங்க இருக்கக்கூடிய அமைப்புகள்லாம் என்ன சொல்றாங்கன்னா பாலஸ்தீனிய விடுதலை இயக்கம் அப்படின்னு சொல்லி அவங்கள அவங்களே அறியப்படுகிறாங்க சரிங்களா சோ அப்ப இந்த மாதிரியான அமைப்புகளும் வந்து இஸ்ரேலுக்கு எதிராக ஒரு நிலைப்பாடு எடுக்கிறனால இந்த அ அமைப்புகளுக்கு ஒரு நாடு சப்போர்ட் பண்ணுது அது யாரு அப்படின்னு பார்த்தோம்னா ஈரான் ஓகே ஸோ இவங்களை தான் நம்ம ஆக்சஸ் ஆஃப் ரெசிஸ்டன்ஸ் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம் ஸோ இப்போ இருக்கக்கூடிய கான்ஃப்ளிக் பார்த்தோம்னா ஈரானுக்கும் இஸ்ரேலுக்கும் நடக்க ஆரம்பிச்சிருக்கு லெபனானில் இருக்கக்கூடிய ஹெஸ்புல்லா அமைப்புக்கும் இஸ்ரேலுக்கும் நடக்க ஆரம்பிச்சிருக்கு இஸ்ரேலும் என்ன சொல்றாங்க அப்படின்னா நாங்கள் டெரரிஸ்ட் ஆர்கனைசேஷன் எல்லாத்தையுமே வந்து கண்டிப்பாக ஃபுல்லாக ஆப்லிட்ரேட் பண்ணிடுவோம் இந்த சென்ஸ் வந்து முற்றிலும் ஒளிச்சிருவோம் அப்படிங்கிறதையும் சொல்லிட்டே தான் இருக்காங்க ஓகேங்களா ஸோ இருந்தாலுமே நமக்கு டைலாக் இந்தியா சொல்ற மாதிரி இந்தியா எப்பயுமே இந்த ஒரு எந்த ஒரு கான்ஃபிலிக்ட் வந்தாலுமே இந்தியா சொல்லக்கூடிய விஷயம் என்னவா இருக்கும்னா டைலாக் அண்ட் டிப்ளமசி தான் ஓகேவா இந்தியாவை பொறுத்த வரைக்கும் இந்த இஸ்ரேல் பாலஸ்தீன் பிரச்சனையில கூட டூ ஸ்டேட் சொல்யூஷன் அப்படிங்கிறத ஒரு சொல்யூஷனா வச்சிருக்காங்க ஸோ டைலாக் அண்ட் டிப்ளமசியோட இந்த ஒரு கான்ஃபில எண்ட் ஆகணும் பண்ணணும் தான் இந்தியாவோட ரெக்வஸ்டா இருக்கு அண்ட் தென் ஐநா சபை போன்ற உலக அமைப்புகளும் இதை பண்ணணும் அப்படிங்கிறதா இந்த இடத்துல கொடுத்துருக்காங்க சரியா தேங்க்யூ